அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் இந்த ஒரு மூலிகை இருந்தால் நீங்கள் நினைத்த எவரையும் வசியம் செய்ய முடியும் அது என்ன மூலிகை அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கிறோம் வசியம் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய பல மூலிகைகள் இருக்கின்றன அந்த வகையில் நாம் இன்று காணப்போகின்ற மூலிகையானது மருளுமத்தை இந்த மருலோமத்தை எப்படி இருக்கும் எந்த நாளில் இதை வசியம் செய்வதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் இதனால் கிடைக்கக்கூடிய வசிய பலன்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் முழுமையாக காண இருக்கிறோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த மருலோமத்தை செடியானது நமது காணொளியில் வருவதை போன்று இருக்கும் இந்த மருளோமத்தை செடியினை வசியம் செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு முன்பாக முறைப்படி சுத்தம் செய்த இந்த மூலிகை பயன்பாட்டிற்கு எடுப்பதற்கு முன்பாக அந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்தை நல்ல முறையில் சுத்தம் செய்து அந்த செடியின் வேருக்கு நீரூற்றி காப்பு கட்டி தூபதீபம் காட்டி முடிந்த அளவிற்கு ஏதாவது ஒரு பழி கொடுத்து படையலிட்டு பறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பிறகு இந்த மூலிகையினை ஒரு கல்வத்தில் வடகிழக்கு மூலையில் அமர்ந்து கொண்டு வசியத்திற்கு உண்டான நமது காணொளியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே மை போல அரைக்க ஆரம்பிக்க வேண்டும் இவ்வாறு அரைக்கக்கூடிய நபரானவர் மை அரைக்கக்கூடிய நாளிலிருந்து மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே மது புகை பழக்கம் இருப்பவராக இருந்தால் கண்டிப்பாக நிறுத்திவிட வேண்டும் பெண் சவகாசம் இருக்கக்கூடாது இவை அனைத்திலும் கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு நபரானவர் வசிய மந்திரத்தை முறைப்படி கோரி இந்த மையினை அரைக்கும் பொழுது அது நல்ல பலனை கொடுக்கும் வசியமும் ஏற்படும் அரைக்கும் பொழுது இதனுடன் குங்குமப்பூ அரகஜா அத்தர் புணுகு கோரோசனை பச்சை கற்பூரம் லவங்கம் இவற்றையும் சேர்த்து நன்றாக மை போல அரைத்து வசிய மந்திரங்களின் உச்சரிப்புடன் முறைப்படி இதற்கு வசிய சக்தியினை ஏற்று பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு தேவைப்படும் நேரத்தில் எந்த நபரை நீங்கள் வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நபருக்கு இந்த மையினை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த மூலிகையை பறிப்பதற்குண்டான முறை மை தயாரிக்கும் முறை ஆகியவற்றை கூறியிருக்கிறோம் இதை வைத்தே நீங்கள் வசிய தயார் செய்து பயன்படுத்தலாம் இந்த வசிய தயாரிப்பு முறையில் முறையான குருவின் வழிகாட்டுதலும் மூலிகை பிரயோகமானது முறைப்படியும் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் மூலிகைகளை சாப நிவர்த்தி செய்யாமலும் பூஜைகள் செய்யாமலும் பறித்தால் அதற்கு உண்டான பாவ பலன்களை மூலிகைகளை பறிப்பவர்களுக்கு அதற்குண்டான பாவ பலங்களை பறிப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள நேரிடும் எனவே ஒவ்வொரு முறையும் மை தயாரிப்பதற்கு முன்பாக செய்ய வேண்டிய அனைத்து கிரியைகளையும் முழுமையாக செய்து முடித்துவிட்டு பின்னர் மை தயாரித்து பயன்படுத்த வேண்டும் மை தயாரிக்கும் பொழுது வசிய மந்திரம் சொல்லும் பொழுதே சம்பந்தப்பட்ட நபரனுடைய பெயரையும் சொல்லிக்கொண்டு அரைப்பது ஒரு முறை சம்பந்தப்பட்ட நபரனுடைய பெயருடன் வசி வசி என்று அழைப்பது ஒரு முறை இப்பொழுது நாம் நமது காணொளியில் கொடுத்துள்ள இந்த மந்திர பிரயோகம் என்பது இதுவும் ஒரு முறை இவ்வாறு பல முறைகளில் நாம் வசிய மையை தயார் செய்யலாம் இந்த மருளவுமத்தை வசிய மையினை உங்களால் தயார் செய்ய முடியுமென்றால் தயார் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்லை எங்களுக்கு இந்த மருளவுமத்தை வசியமை தேவை என்று நினைக்கின்ற நபர்கள் உங்களுக்கு தேவையான மையினை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய முழு விவரங்களையும் நாம் கேட்கக்கூடிய சில தகவல்களையும் கொடுக்கும் பொழுது உங்களுக்கான மை முறைப்படி காப்பு கட்டிய மருளொமுத்தையிலிருந்து அனைத்து முறைகளையும் சரியாக பின்பற்றி மந்திர உருவேற்றி வழங்கப்படும் வாங்கி பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன்தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்